இந்த ஹண்ட்ரட் உமன் காம்படிஷன் 2022 22வது மேட்ச் லண்டன் ஸ்பிளிட் பர்மிங் அப் ஃபீனிக்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 33 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அட் MSDCRICKET11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன் டைமில் டீம் அது மட்டும் இல்லை ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்குது, அதை பேஸ் பண்ணி ஜிஎல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்திக்கலாம். லார்ட்ஸ் லண்டனில் தான் இந்த மேட்ச் நடக்கும்போது மழை பெய்யதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு T20 இன்டர்நேஷனல் மேட்ச் விமன் மேட்சாக நடத்தியிருக்காங்க. 85 ஆல் அவுட் அப்படின்ற மாதிரி நியூசிலாந்து ஆயிருக்காங்க, அது ஈஸியாக ஜெயிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் தான் வரப்போதா அப்படின்னா இல்லை. 170 ஆவரேஜாக மென்ஸ் கிரிக்கெட்டில் T20 இருந்திருக்கு. அதே மென்ஸ் கிரிக்கெட்டில் 100 இருந்ததுன்னா 150 அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். இது விமென்ஸ் கிரிக்கெட் அப்படின்றதுனால 130 அப்படிங்கிறது எதிர்பார்க்குற ஸ்கோராக இருக்கும். ட்ராக்கு கொஞ்சம் டவுன் ஆகிருக்கனால 120 எதிர்பார்க்குற ஸ்கோரு இங்கே அப்படின்னு சொல்லலாம். சில நேரத்தில் இந்த 110-120 அப்படிங்கிற இந்த ஸ்கோரிங் ரேஞ்சை எதிர்பார்க்குற விஷயமாக பார்க்கலாம். ஒரு பிளேயர் யாராவது பெருசாக ஹிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரேஞ்சு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஏன்னா ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ட்ராக்கு, பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபுள். பட் இருந்தால் கூட மென்ஸ் கிரிக்கெட் பின்னாடி நடக்க போகுது, விமென்ஸ் கிரிக்கெட் நடந்து அதுக்கப்புறம் மென்ஸ் கிரிக்கெட் நடக்க போகுது அப்படிங்கிற அந்த சூழலில் பிச்சு கொஞ்சம் ஹார்டராக இருக்குமோ, இனிஷியலாக ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுமோ அப்படிங்கிற அந்த பயத்தில் சேசிங் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள், பிச்செல்லாம் டவுன் ஆகிருக்கிற அந்த சூழலை ஸ்பின்னர்ஸோட ரோல் இம்பார்ட்டனாக வந்துகிட்டு இருக்கு ரீசன்ட் டேஸில். 11 அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு சைடுமே என்ன மாதிரி சூழலில் இருக்காங்கன்னா லண்டன் ஸ்பிரிட் ஒரு வெற்றியோடு போகணும்னு நினைப்பாங்க. இந்த சீரீஸில் ஒரே ஒரு வெற்றி மட்டும்தான் கிடச்சிருக்கு, அந்தளவுக்கு சிறப்பாக விளையாடலை, அடுத்த லெவலுக்கு போக முடியாது. பர்மிங்ஹாம் ஃபினிக்ஸ் இந்த மேட்சை ஜெயிச்சாங்கன்னா அடுத்த லெவலுக்கு போக முடியும். ரன் ரேட் பெரிய ப்ராப்ளம் இல்லை, டீசெண்டாக விளையாண்டுருக்காங்க. அதனால் இந்த மேட்சை ஜெயிச்சே ஆகணுங்கிற சூழலில் பர்மிங்ஹாம் ஃபினிக்ஸ் இருக்கிறாங்க. சோஃபி டிவைனு, எவ்லின் ஜோன்ஸு, எமி ஜோன்ஸு, எலைஸ் பெரி, சோஃபி மெலனிக்ஸு, எல்விஸு, இஸ்ஸி வோங்கு, எமிலி ஆர்லட்டு, செம்மையான சூப்பரான அந்த டாப் ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கணுன்னா இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோ ஃப்ராங்க்லின், கிறிஸ்டி கார்டன், அப்டஹா மக்சூட், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துவாங்க. ஸோ ஓவராலாக பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸு சூப்பர் டீம் அப்படின்னே சொல்லிடலாம். பர்ஃபார்மன்ஸ் பேஸில் டிவைன்லேருந்து நல்லா அவுட்புட் வரல, ஆரம்பத்தில் வந்த அளவுக்கு அதுக்கப்புறம் வரலை. பவுலிங் அவ்வளோ போடலை அப்படின்றது இருக்குது. எவ்லின் ஜோன்ஸு சில மேட்சஸ் நல்லா, சில மேட்சஸ் அவுட் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க, இன்னும் அவுட் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துகிட்ருக்கு. எமி ஜோன்ஸும் அந்த மாதிரி இன் அண்ட் அவுட் பிளேயர் தான், இருந்தாலும் டீசெண்டான விக்கெட் கீப்பர், நல்ல விக்கெட் கீப்பர். இன்னும் சொல்லப்போனால் வேர்ல்டில் பெஸ்ட் விக்கெட் கீப்பர் விமன் கிரிக்கெட்டில் இப்போதைக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எமி ஜோன்ஸை தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியும். எலைஸ் பெரிய பொறுத்த வரைக்கும் டீசெண்டான பேட்டிங், நல்ல பேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் அவங்களோட ஃபார்ம் எப்படி இருக்குமோன்னு கேள்வி இருந்த இடத்துல நான் செம ஃபார்மில் இருக்கேன்னு சொன்ன மாதிரி ஒரு பேட்டிங் பதில் இருந்தது. நல்ல பேட் ஃப்ளோ இருக்குது, நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. சோஃபி மெலனிக்ஸை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பவுலிங் கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் பிச்சில் ஜூஸ் இருக்கிற வரைக்கும் அவங்களோட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருந்தது. பிச்சு டவுன் ஆனதுக்கப்புறம் எக்கனாமி பெட்டராக இருக்கிற அளவுக்கு விக்கெட் டேக்கிங்குள்ளே வர முடியல. லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் பிச்சில் கொஞ்சம் பேஸ் எதிர்பார்ப்பாங்க, அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு நேச்சராக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜார்ஜியா எல்விஸு ரைட்டாக மீடியமு, ஓரளவுக்கு பேஸு அந்த நேரத்தில் வேரியேஷன் கொடுத்து விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர். இசிவோங்க ஆர்லெட்டு நல்லாவே போல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தால் கூட இசிவோங்க்கு ஓவராக ஆர்லெட்டை நம்புற அளவுக்கு ஆர்லெட்டோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துகிட்ருக்கு. கிறிஸ்டி கார்டன் மக்சூடு ஸ்பின்னர் அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ராங்க்லின் சில நேரத்தில் சில ஓவர்ஸ் வீசுகிறாங்க, மைண்டில் வச்சுங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ரியா ஃபிராக்ரலுக்கு ஒரு சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி அப்டகா மக்ஸோடையோ இல்லை கிறிஸ்டி கார்டனையோ எடுத்துகிட்டு உள்ளே கொண்டு வரலாம். சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எகென்ஸ்டாக ஒரு ஆப்ரேட் போலராக பயன்படுத்தலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா, இல்லைன்னா சோஃபி டிவைன் தான் ஓவர்ஸுக்கு வந்து வீசுவாங்க அப்படிங்கிறதும் சொல்லிக்கிறேன். பெவத் மோனி, டெனலி கிப்சன் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த டீமில் நிறைய மாற்றங்கள் செஞ்சு பார்த்துட்டாங்க, எதுவும் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை. போன மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, பாசிபிளாக கண்டினியூ ஆகும். மூனி கிப்சன் நல்ல சாய்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு. கிப்சன் சில ஓவர் வீசுகிறாங்க, அதில் பார்க்கலாம். லஃப் சூப்பரான பிளேயர், இன்னிங்ஸை பெருசாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்பாங்க. பட் அந்தளவுக்கு கிரேட்டாக அந்த சீரியஸ் அவங்களுக்கு அமையலை. அதுக்கு காரணம் அவங்கள டவுன் த ஆர்டர் அப் த ஆர்டர் மாறி மாறி அனுப்புனதும் ஒரு விஷயமாக சொல்லலாம். எமிலி கர் டீசெண்டான ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கலாம். பவுலிங் பேட்டிங் ரெண்டுலையுமே கலக்கிட்டு இருக்காங்க, இவங்களோட வேலையை அவங்க கரெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சார்லி டீனை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட கேப்டன், இன்னும் எதிர்பார்த்தோம் இவங்கள்ட்டருந்து பர்ஃபார்மன்ஸு. சில நேரத்தில் பவுல் பண்ணாமல் போயிட்டாங்க, ஆண்டர் ப்ரெஸ்ஸர் ஒரு யங் கேப்டனாக அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து பெட்டராக கற்றுப்பாங்க, அடுத்த சீரியஸ்லாம் பெட்டரான அவுட்புட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு டீசென்ட் டீம் தான், ஏன்னா டாப்பில் மூனி மாதிரி ஒரு ஆள், அதுக்கப்புறம் சோஃபி லஃப் டொமஸ்டிக்கில் செம்ம சூப்பராக பவுல் பேட்டிங் பண்ணுவாங்க அப்படின்றது இருக்குது. எம்எல்ஏக்கர் மாதிரி நல்ல ஆல்ரவுண்டர் வச்சுருக்காங்க. டீனு கீழே நியமிட்ட அட்டனி பெரிய இன்னிங்ஸ் பிளேயரு. கிராஸ் கிரீவன்ஸை பொறுத்த வரைக்கும்
செம்மையான ஒரு பேட்ஸ்மேன் அண்ட் ஆல்ரவுண்டராக இருந்தாங்க. ஆனால் இந்த சீரியஸில் சுத்தமாக இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்றது இருக்குது. இப்படி ஒரு டீம் தான் அப்படின்னு ஜெயிக்க முடியல அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம், ஒரு யங் கேப்டன் பாசிபிளாக இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரொட்டேஷன் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரியும், அண்டு பிளேயர்ஸுக்கு ஹோப் கொடுக்கறது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பேட்டிங் ஆர்டர் மாற்றி மாற்றி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பிளேயரோட ஹோப் போயிடும் அப்படிங்கிறது இருக்குது. பவுலர்ஸும் ஒரு ரொட்டேஷன் யாருக்கு எந்த ஓவர் கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துக்கிட்டே இருந்தது பிளேயர்ஸ்க்கு இடையில். ஸோ அதுதான் அங்கே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. பட் அதே நேரத்தில் ரிசோர்ஸாக பார்க்கும்போது மற்ற டீமோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு ரிசோர்ஸ் இருக்குது, அதையுமே புரிஞ்சுக்கணும். பார்க்கலாம் இங்கே ஸ்க்ரீவன்ஸ் பார்க்கலாம். ஸோ மனகன் பவுல் பண்ண மாட்டாங்க, ஓரளவுக்கு டீசன்ட் பேட்டராக கன்சிடர் பண்ணலாம். ஃப்ரேயா டேவிஸ் ஒரு மேட்ச் சூப்பராக பண்ணாங்க, ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் இருக்கிற போலர் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண முடியல. மேகன் சூட்டு இனிஷியல் 2 ஓவர் அண்டு டெத்தில் ஒரு 10 பால்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். பல்லிங்கிற பொறுத்த வரைக்கும் ஒரு சில பால்ஸ் போடுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு, பார்க்கலாம். இந்த மேட்சில் கேப்டனைஸ் கேப்டன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் பார்த்துங்க. சூஃபி டிவேன், பேர்த் மோனி, எமிலி கர், நிறைய பேர் உங்களுக்கு தான் போகிறாங்க. எமி ஜோன்ஸு விக்கெட் கீப்பிங் க்ளோவர் கிளாஸில் பாயிண்ட், சோஃபி மெலனிக்ஸு ஆரம்பத்தில் இந்த ஜோஸில் 1-2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு பேட்டிங்கில் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்கன்னா பெட்டராக பார்க்கலாம். டெனலி கிப்சன் டாப் ஆர்டரில் ப்ரொமோட் பண்ணாங்க, குயிக்காக அடிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம், பட் கன்சிஸ்டண்ட்டாக அடிப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. பவுலிங்கில் சில பால்ஸ் வீசுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இசி வோங்கு அதே நேரத்தில் இங்கே மிஸ் பண்ணியிருக்கேன், மிஸ்டேக்காக இசி வோங்கு கண்டினியூவாக போட்டுட்டேன் தவறு. போ பிராங்க்லின் அந்த இடத்துல ஆட் பண்ணலாம், ஏன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் லெக் பிரேக் இவங்க ரெண்டு பேரும் ஓவர் கொஞ்சம் குறைவாக போட்டாங்கன்னா போ பிராங்க்லின் அங்கே அதிகமான ஓவர் வீசலாம். சோஃபி டிவைனுக்கு அது ஷேர் ஆகி பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கிரேஸ் கிரீவன்ஸ், ஃப்ரேயா டேவிஸ் இந்த சைடு, ஸோ அது பார்க்கலாம். ஸோ உங்களை பொறுத்தவரைக்கும் கிரேஸ் கிரீவன்ஸ் ஆஃப் பிரேக் போலிங், சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால அந்த இடத்துல கிரீவன்ஸுக்கு ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா விக்கெட்டே இது எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் பேட்டிங் ஸ்கில் சூப்பராக இருந்திருக்க ஒரு பேட்ஸ்மேன் தான், பட் இந்த சீரியஸில் மேலே அனுப்பி பார்த்தாங்க, பர்ஃபார்மன்ஸ் இல்லைனால டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால கிரேஸ் கிரீவன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டாக கூட பார்க்கலாம். ஃப்ரேயா டேவிஸு ஒரு டீசன்ட் சாய்ஸு, உங்கள் ஒரு சில மேட்சஸ் நல்லா விக்கெட் எடுத்திருக்காங்க, விக்கெட் டேக்கிங் ஸ்கில் இருக்குது. குறிப்பாக ஸ்டம்ப் லைனில் வீசினா அந்த பிச்சுக்கெல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகிற இடத்துல எல்பிடபிள்யூ மாதிரி விஷயங்கள் நடக்கலாம், ஈவன் போல்டு இந்த மாதிரி விஷயம் கூட நடக்கும். ஸோ அந்த இதை வந்து ஃப்ரேயா டேவிஸ் ரொம்பவே பெட்டராக பண்ணுவாங்க, இன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் சோஃபி மெலனிக்ஸு, எமிலி ஆர்லட்டு ஸ்லாங் ஓவரில் இந்த சைடு எதிர்பார்க்கலாம். எமிலி ஏக்கர் அண்டு மேகன் சூட்டு, சில நேரத்தில் எமிலி ஏக்கர் முன்னாடியே முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் பாசிபிளாக ஃப்ரேயா டேவிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கலாம். சோஃபி மெலனிக்ஸ், எமிலி ஆர்லட்டு அண்டு கிறிஸ்டி கார்டன், கிறிஸ்டி கார்டன் இன்றைக்கி யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது. 20 பால்ஸ் மேக்ஸிமம் கொடுப்பாங்க அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு வச்சுருந்தா கூட இன்றைக்கி கிறிஸ்டி கார்டன் சில லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டாப்பில் இருக்காங்க, பாசிபிளாக மூனி கண்டினியூவாக விளாண்டுட்டாங்க, நியமிட் அட்டனி மேலே வருவாங்க, கிரேஸ் கிரீவன்ஸ் எல்லாம் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே கார்டனுக்கான ஓவர் கொஞ்சம் குறைவாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல ஜார்ஜியா எல்விஸ் அதிகமான பால்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே எமிலி கேர், சார்லட் டீனு, மேகன் சூட்டு இவங்க சைடு கண்டிப்பாக போட்டுருவாங்க அப்படின்னு நம்பலாம். டெனலி கிப்சனை கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாப் ஆர்டரில் இறங்குறாங்க, சில ஓவர் வீஸ்லாம் சில விக்கெட் விழுந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பெட்டராக பார்க்கலாம். சார்லட் டீன் இன்னொரு சைடு கேப்டனாக ட்ரை பண்ணலாம். டீனு கொஞ்சம் மேலே அவங்களே ப்ரொமோட் பண்ணிட்டாங்க போன மேட்ச்லேருந்து, கொஞ்சம் பேட்டிங் ஸ்கில் இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன் தான், நல்லா விளையாடுவாங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில், பவுலிங்கில் நிறைய கொத்து கொத்தாக விக்கெட் எடுத்தெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி விஷயம் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் அதே நேரத்தில் சார்லிட்டின் பேட்டிங்லேயும் டீசன்ட் ஸ்கில் ஷோ பண்ண முடியும், மேலே வர்றதுனால ஒரு அவுட் புட் பெட்டராக இருக்கும்னு நம்பலாம். இன்னும் சொல்லப்போனால் லண்டன் ஸ்பிரிட்டு பேட் ஃபஸ்ட்டு பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக சார்லிட்டீனோட பேட்டிங்கையும் பார்க்கலாம். அதே நேரத்தில் அவங்களோட 20 பால் கிரிக்கெட் அப்படின்னு போட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவுட் புட் பெட்டராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ டீமை கிரியேட் பண்ணலாம். பேர்த் மோனி, எமி ஜோன்ஸு நல்ல சாய்ஸ், ரெண்டு பேருமே இருந்தால் ஓகேன்னா க்ளோவருக்குள்ள பாயிண்ட் எடுத்து கொடுப்பாங்க அப்படின்றதுனால பெரிய டீசன்ட் சாய்ஸு. நியமிட் அட்டனி யோசிக்கணும், லஃப் கொஞ்சம் மேலே வராங்க, எமிலி ஜோன்ஸு எடுத்துக்கலாம். வேறு யாரையாவது கொஞ்சம் யோசிக்கணும்னா கொஞ்சம் டஃப் திங்கு தான், ஒரு வேளை ஸ்டெரா கலீஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்ல சாய்ஸு, டாப் ஆர்டரில் இறங்குவாங்க. ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது எமிலி கேர், மெலனிக்ஸு, டிவைன், எல்விஸை மிஸ் பண்ணது கொஞ்சம் ஹார்டான டிசிஷன் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்க்கணும். அந்த டைமில் ட்ராக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இல்லை கமெண்ட்ரில் ஏதாவது விஷயம் சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரவுண்டரில் எல்விஸ் எடுக்கிறத பற்றி யோசிப்போம். பவுலிங்கு, மேகன் சூட்டு டீசன்ட் சாய்ஸு, ஜெஸ்கருக்கு எதுவும் சான்ஸ் கொடுப்பாங்களா? ஜெஸ்கருக்கு சான்ஸ் கொடுக்கணும்னா மேகன் சூட்டை வெளியில் தள்ளிட்டு தான் கொடுத்தாகணும். ஸோ அப்படி ஒரு விஷயம் நடக்குமான்னு பார்க்கணும். அப்புறம் ஏன்னா பெஞ்ச்லேயே இருந்திருக்காங்க, ஒரு மேட்ச் வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்சா மேகன் சூட்டை எடுத்துகிட்டு கொடுக்கணும்னா கொடுப்பாங்க, பார்க்கலாம். ஸோ அங்கே டீன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், கிப்சன் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆர்லெட்டை மிஸ் பண்ணுறது கொஞ்சம் ஹார்டான டிசிஷன், அதனால் அது கொஞ்சம் பார்க்கணும். பாசிபிளாக கிப்சன் எடுத்துகிட்டு ஆர்லெட்டுக்கு போகலாம். இங்கே கிப்சன் எடுக்கணுமா வேணாமா, டாப் ஆர்டரில் இறங்குறாங்களே அப்படின்னு சொன்னால் மெலனிக்ஸுக்கு அகேன்ஸ்டாக கிப்சன் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை,
ரொம்ப எக்கனாமியாக வீசக்கூடிய ஒரு பவுலர். எக்கனாமியாக வீசும் போது அந்த இடத்துல குயிக்காக அடிக்கணும்னு முயற்சியில் டெல்லி கிப்சன் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கன்சிடரபுளாக யோசிக்காமல் ஆர்லெட்டு டீன் இப்படி கொஞ்சம் கன்சிடரபுளாக வச்சுக்கிட்டோம்னா பெட்டர் நான் நினைக்கிறேன். டீமை பாருங்கள். கேப்டன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எமிலி கேரரை ட்ரை பண்ணலாம். வைஸ் கேப்டன் ஆப்வியஸாக நிறைய பேர் மல்னிக்ஸ் போயிருக்காங்க. மல்னிக்ஸ் ரீசெண்டாக அந்த விக்கெட் டேக்கிங்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்றது இருக்குது. அந்த டஃப் திங் தான். டீனை கொஞ்சம் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஆர்லெட்டை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். யார் ஸ்லாகில் ஓவர்ஸ் வீசுகிறாங்களோ அவங்கள ட்ரை பண்ணுறது ரொம்பவே நல்ல சாய்ஸ் தான். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறேன். டீம் பாருங்கள். இன்னும் சொல்லப்போனால் பேர்த் மூனி செம்ம சாய்ஸு. க்ளவருக்கு பண்ணுறாங்க, அதே நேரத்தில் பேட்டிங்கில் டெப்த்தாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்பாங்க. இந்த ஒரு ஸ்கில் மூனிக்கு இருக்கிறதுனால அவங்களுமே வைஸ் கேப்டன் அப்படின்னு ட்ரை பண்ணலாம். மெலனிக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸை பெருசாக பில்ட் பண்ணுறது பெருசாக எதிர்பார்க்க முடியாது. விக்கெட் டேக்கிங் அப்படின்றது எந்த அளவுக்கு எடுப்பாங்க, இனிஷியலாக கிப்சன் இருக்காங்க அவங்களுக்கு எகென்ஸ்டாக விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் அது கண்டினியூ ஆகுமா, நிறைய எடுப்பாங்களா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. டவுன் பிச்சில் அவங்க கொஞ்சம் டவுன் ஆகி பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு காரணம் தான். பட் அதே நேரத்தில் ஸ்பின்னர் அப்படின்ற ஒரு காரணம் போதும் இந்த மேட்சில் நாம் கேப்டனாக போடலாம் அப்படிங்கிற முயற்சியில் கூட போனால் போகலாம். ரைட், சேவ் பண்ணிக்கலாம். இது ஸ்போர்ட்ஸ் ஆப்பு, நீங்கள் இங்கே இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்திங்கன்னா 500 rupees இனிஷியல் போனஸ் கிடைக்குது. அதை பயன்படுத்திக்கலாம். பாப் அப்படின்ற அந்த ஒரு புது முறையை இங்கே அறிமுகப்படுத்தியிருக்காங்க, அதை பயன்படுத்தி விளையாண்டு பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.